டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளை கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். மேல்மாவட்டத்தில் அமுல்படுத்தப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டம் இன்று காலை நீக்கப்பட்டுள்ளதா? மேல்மாகாணத்தில் சில போலீஸ் பிரிவுகளில் நேற்றிரவு அமல்படுத்தப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 8 மணிக்கு நீக்கப்பட்டுள்ளதா? அரசாங்கத்திற்கு எதிராக இன்றைய தினம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் நேற்றிரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததா? ஊரடங்கு சட்டமானது சட்டவிரோதமான உத்தரவு என பல தரப்பினரும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே போலீஸ் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 8 மணியுடன் நீக்கப்படுவதான அறிவிப்பு இன்று காலை வெளியாகியிருந்தது. அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர் யுவதிகள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கொழும்பில் நேற்றிரவு முதல் ஒன்று கூடி வருகின்றனர். கொழும்பில் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றிரவு போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது பெருமளவானவர்கள் நேற்று இடம்பெறவுள்ள மன்னிக்கவும் பெருமளவானவர்கள் இன்று இடம்பெறவுள்ள போராட்டத்தில் வலுச்சேர்க்க வருகை தந்திருந்ததை அவதானிக்க முடிந்ததா? அரசாங்கத்திற்கு எதிராக இன்று முன்னெடுக்கப்பட உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. சிலாபத்தில் இருந்து கத்தோலிக்க மத அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஆரம்பித்த பேரணி நேற்று நேர்கொழும்பை வந்தடைந்த நிலையில் இன்று கொழும்பை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலக கோரி இடம்பெறவுள்ள பாரிய ஆர்ப்பாட்டத்தின் போது கொழும்பின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 3000 போலீசாரும் 5000 ராணுவத்தினரும் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்கியுள்ளதா? பொதுமக்களால் நடத்தப்பட உள்ள அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஆதரவை வழங்கியுள்ளதா? ஜனாதிபதியின் பதவி விலகல் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்து கொழும்பில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள அமைதி போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளதா?
அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதையும் வன்முறை சம்பவங்களை தவிர்ப்பதையும் உறுதி செய்யுமாறு ஐக்கிய தேசிய கட்சி மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. போராட்டங்களின் போது மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்குமாறு போலீசார் மற்றும் பிற பாதுகாப்பு படையினரிடம் ஐக்கிய தேசிய கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் புகையிரது சேவை வழங்கி போன்று இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதா? பயணிகள் புகையிரது சேவை வழங்கி போல் இடம்பெறும் என புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளதா? போலீஸ் ஊரடங்கு அமலில் உள்ள பிரதேசங்களில் புகையிரத சேவை முன்னெடுக்கப்பட மாட்டாது என நேற்றைய தினம் புகையிரத திணைக்களம் தெரிவித்திருந்ததா? இன்று காலை 8 மணி முதல் நாட்டின் சில போலீஸ் பிரிவுகளில் நேற்றிரவு 9 மணி முதல் அமல்படுத்தப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ள நிலையில் பயணிகள் புகையிரத சேவை வழங்கி போல் இடம்பெறும் என புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. எரிவாயு எரிபொருள் விநியோகம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எரிவாயு எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று மாலை விசேட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எரிவாயு மற்றும் எரிபொருள் இருப்புகள் எதிர்வரும் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள் இலங்கையை வந்தறிய எதிர்கட்சியினரால் பரப்பப்படும் தவறான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம். சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல் வெற்றியடைந்துள்ளதுடன் அடுத்த சில வாரங்களுக்குள் நிதி திட்டம் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நீண்ட மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு நாடு பலன்களை பெறுகின்றது. நாட்டில் நிலவும் பிரச்சினைகளை தீர்க்க பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பு பெறப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து 44,000 மெட்ரிக் டன் உரம் முதல் தொகை நாளை வரவுள்ளது. எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் எரிபொருள் எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து விநியோகிக்கப்பட உணவு பற்றாக்குறையை தடுக்க பல விவசாய திட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அத்துடன் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட வரைவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு அத்தியாவசிய பொருளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயுவை அத்தியாவசிய பொருளாக பிரகடனப்படுத்தி விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் நலின் பெர்னாண்டோவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சமையல் எரிவாயு மக்களின் வாழ்வுக்கு இன்றியமையாதது என தாம் கருதுவதாகவும் நுகர்வோர் விவகாரம் அதிகார சபையின் ஆலோசனையின் பின்னர் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஈரானிய தூதுவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஈரானிய தூதுவர் ஹஷீம் அஸ்ரசாதி தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்த போதே ஈரானிய தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் தேயிலை ஏற்றுமதிக்கு இணையாக எண்ணெய் பரிமாற்ற திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இறுதிக்கட்டத்தில் உள்ள 120 மெகாவாட் திறன் கொண்ட உமாவுயா திட்டத்தின் நிர்மாண பணிகளை துரிதமாக நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கட்டிடக்கூடிய ஜனாதிபதி ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்த வழங்கும் ஆதரவிற்கு தமது நன்றியை தெரிவித்தார். ஜனாதிபதி யாராக இருந்தாலும் சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ டானியக்காரா தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதாக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ டானியக்காரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு தேவையான 113 பேரின் ஆதரவு சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஏற்கனவே உள்ளதாகவும் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம் அமைக்கப்படுவது உறுதி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏனைய அனைத்து அதிகாரங்களும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பதவிக்கு விடப்படும் எனவும் இவ்வாறு அமையும் சர்வகட்சி அரசாங்கத்தின் கட்சி தலைவர்கள் அமைச்சு பதவிகளை பெற மாட்டார்கள் எனவும் கொள்கைகளை வகுத்து அமைச்சர்கள் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை குழுவில் இருப்பார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புதிய அரசாங்கத்தின் பிரதமரை நியமிக்கும் முறை தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாகவும் ஒரு வாரத்தின் பின்னர் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்றைய தினம் பதவி விலகக்கூடும் எனவும் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சப்ரகம்புவம் மாகாணத்திலும் கண்டி, டொவரெலியா, காளி மற்றும் வாத்தரி மாவட்டங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகம்புவம் மாகாணத்திலும் கண்டி, டொவரெலியா, காளி மற்றும் வாத்தரி மாவட்டங்களிலும் பல தெரிவுகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென், மேல் மற்றும் சப்ரகம்புவம் மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை காலத்திற்கு நாற்பது தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மழை காலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாத்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மடத்தியானத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாத்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அளவுடன் காணப்படும். கொழும்பிலிருந்து காலி ஊடாக ஹம்பாத்தொட்டை வரையான கடற்பரப்புகளில் கடலிலைகள் 2.0 முதல் 2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே மேற்குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வவுனியா மன்னார் வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் முறையற்ற விதத்தில் டீசல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் நேற்று முறையற்ற விதத்தில் டீசல் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டதாக நீண்ட நாட்களாக டீசலுக்காக காத்திருந்த மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வவுனியா வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசலை பெற்றுக் கொள்வதற்காக மன்னார் வீதியோரமாக பாரவூர்திகள், டிப்பர் மற்றும் டீசல் வாகனங்கள் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்றைய தினம் டீசல் விநியோகம் இடம்பெற்றது. இதன்போது அத்தியாவசியமான சேவைக்குட்பட்ட போலீஸ் உட்பட அரசு நிறுவனங்களின் வாகனங்கள் பல எரிபொருளை பெற்றுச் சென்றன. இவ்வாறான நிலையில் மாவட்ட செயலகத்தினால் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்த சில கொள்கலன்களில் டீசலை பெற்றுச் சென்றனர். நேற்று பாரமூர்த்திகளுக்கு 20,000 ரூபாய்க்கு எரிபொருளும் வேன்களுக்கு 15,000 ரூபாய்க்கு எரிபொருளும் வழங்கப்பட்டு வந்தது. இருப்பினும் மாவட்ட செயலகத்தினால் அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்த பல வேன்கள் வரிசையிலின்றி நேரடியாக சென்று டீசலை பெற்றுச் சென்றதுடன் சில வேன்களும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகளவான எரிபொருள் வழங்கப்பட்டது. இவ்வாறு முறையற்ற முறையில் சுமார் 25,000 ரூபாய்க்கும் அதிக தொகையுரிய டீசலை பெற்ற வேன் ஒன்று அவதானித்த போலீசார் இச்செயற்பாட்டை தடுத்து நிறுத்தியதுடன் எச்சரித்திருந்தனர். இதனால் நீண்ட நாட்களாக இரவு பகலாக காத்திருந்த வாகனங்களில் மிக குறுகிய எண்ணிக்கையிலான வாகனங்கள் மட்டுமே டீசலை பெற்றிருந்த நிலையில் டீசல் முடிவுற்றதாக எரிபொருள் நிரப்பு நிலையத்தினரால் அறிவிக்கப்பட்டதால் அதனால் ஏனையவர்கள் ஏமாற்றமடைந்தனர். இதேவேளை வவுனியா பிரதேச செயலகத்தினால் அவன் நடைமுறை மூலமான பதிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான முறையீட்டு விநியோகம் இடம்பெறுவது எவ்வாறு என
பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். என்ன சொல்றாங்க, நாங்கள் 10 நாளாக அந்த செட்டில் கிடக்கிறோம், வந்து லைனில் சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை. நாங்கள் வீட்டை போனால் கூட லைன் மாறிடும், அதுக்காக கடந்து கிடந்து வந்து கிட்டே வந்த டைமுக்கு டீசல் இல்லை. அதனால் இப்போ வாகனம் இருக்குது, அது இதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து திரும்ப லைனுக்கு போயிட்டு வரண்டாக்க இன்னும் 10 நாள் போவோம். அப்போ எங்களை தொழில் சாப்பாடு இதெல்லாம் யார் பார்க்கறது, சம்பளம் யார் தரது? இதோட வாகனத்தை விட்டுட்டு நாங்கள் போகிறோம், இதுக்கு பிறகு என்னாலும் ஒரு முடிவு வரட்டும். இதுக்கு பிறகு பேசுக்கு எங்களுக்கு என்ன துண்டு வந்தாக்கா இதுக்கப்புறம் அடிப்போம், அல்லது வாகனம் இப்படியே கிடக்கும். இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை 3 மணிக்காலை வெண்துண்டிப்பை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மின்துண்டிப்பை மேற்கொள்வது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நாடாளுமன்ற ரீதிகள் 3 மணிக்கால மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை வேளையில் 1 மணிக்காலமும் 40 நிமிடங்களும் இரவு வேளையில் 1 மணிக்காலமும் 20 நிமிடங்களும் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் சில பகுதிகளுக்கு காலை 5:30 முதல் காலை 8:30 வரையான காலப்பகுதியினுள் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்படும். கொழும்பு முன்னுரிமை வளையங்களில் காலை 6:00 முதல் 8:30 வரையான காலப்பகுதிகள் மின்துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி முகமாலை சித்திவிநாயகர் ஆலய தர்மகர்த்தாவினால் 200 குடும்பங்களுக்கு உலருணவு வழங்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள 200 குடும்பங்களுக்கு கிளிநொச்சி முகமாலை சித்திவிநாயகர் ஆலய தர்மகர்த்தாவினால் உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சீலக பிரிவிற்குட்பட்ட எழுதுமட்டுவாழ் முகமாலை எத்தாவில் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் கிராம சேவகரினால் தற்பொழுது நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள தெரிவு செய்யப்பட்ட 200 குடும்பங்களுக்கு முகமாலி சித்திவிநாயகர் ஆலய பரிபாலன சபை தலைவர் மயில்வாகனின் ஸ்ரீதாசன் மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை செயலாளர் கிராம சேவகர்கள் மூலமாக உதவி வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் சித்திவிநாயகர் ஆலய வளாகத்தில் வைத்து உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. ஆலய நிர்வாகத்தினரால் போரினால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், மாணவர்கள் என பலதரப்பட்டவர்களுக்கு உதவி மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் ஆலய சங்காபிசங்கத்துடன் அன்னதானமும் இடம்பெற்றதுடன் தொடர்ந்து உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மந்த போசாக்கு நிலைமை அதிகரித்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருளை பங்கீடு கட்டை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு உலக உணவு தாவனம், உலக உணவு திட்டம், உலக விவசாய நிறுவனம், யூனிசெஃப் ஆகியன இணைந்து உணவு பாதுகாப்பு தொடர்பான ஒரு மதிப்பீட்டை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணப்படுகின்ற உணவு பாதுகாப்பு நிலைமை, உணவு கிடைக்கத்தக்க நிலைமை மற்றும் போசாக்கு நிலைமை, விவசாயிகள் மீன்பிடியாளர்கள் எதிர்நோக்குகின்ற உடனடி பிரச்சினை பற்றியும் அவர்கள் ஆராய்ந்து அறிந்திருந்தனர். கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்நோக்குகின்ற சேவைகளிலே இருக்கின்ற பல தரப்பட்ட விடயங்களையும் கேட்டறிந்து கொண்டார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே தற்பொழுது மந்த போசாக்கு உள்ள நிலைமை மிகவும் அதிகரித்து செல்வதாக எங்களுக்கு அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் காலங்களிலே ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் ஊடாக அமுல்படுத்தப்பட இருக்கின்ற நிகழ்ச்சி திட்டங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கும் இந்த உணவு பாதுகாப்பு தொடர்பாக கிடைக்கும் என நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருளினை பங்கீட்டு அட்டை மூலம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருந்தபோதும் எதிர்பாராத விதமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் எரிபொருள் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டமை காரணமாக நாங்கள் IOC மூலம்
அதனை விநியோகிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கின்றோம். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வேண்டுகோளிலே ஒரு கணிசமான தொகையினருக்கு எரிபொருள் அளவை அடிப்படையாக வைத்து அவற்றை விநியோகிப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற வேண்டுகோளை அந்தந்த தரப்பினருக்கூடாக நாங்கள் அவர்களுக்கு அறிவித்து அந்த எரிபொருளை பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். மக்கள் காத்திருப்பதை தவிர்க்கும் வண்ணம் இந்த சில செயல்முறைகளை நாங்கள் அமல்படுத்துகின்றோம். அத்தியாவசிய சேவைகளுக்குரிய டீசலை நாங்கள் இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக கணிசமான அளவு அவர்கள் சேவையை இடையறாது கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக மிக அத்தியாவசியமான சேவை தேவைகளுக்கு நாங்கள் அந்த எரிபொருளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை தம்புள்ளை போன்ற சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக எரிபொருளை வழங்கியிருக்கின்றோம். தனியார் பேருந்து நடத்துனர்கள் அவர்களுக்குரிய சேவைகளையும் இடையறாது நடத்துவதற்குரிய பாடசாலை சேவைகள் போன்றவற்றை இடையறாது நடத்துவதற்குரிய எரிபொருள் தேவைகளை நாங்கள் பங்கீட்டு அடிப்படையிலே இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக வழங்குகின்றோம். சகல எரிபொருள் நிலையங்களையும் பரிசீலித்து அங்கு எரிபொருளுடைய நிலைமை உண்மையாக பேணப்படுகின்றதா என்றதை அறிவதற்காக நாங்கள் எங்களுடைய பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபையினரை களத்தில் இறக்கியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எரிபொருள் இருக்கின்ற நிலைமை அறியப்பட்டால் அதனை உடனடியாக பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பலாலி விமான நிலையம் ஜூலை 1st ஆரம்பிப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் சில நடைமுறை பிரச்சினை காரணமாக அது தடைப்பட்டிருந்ததாக அறியப்படுகின்றது. ஆனாலும் இந்த வாரம் அந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படலாம் என நம்பகமாக தெரிய வருகின்றது. விமான சேவை நடத்துகின்ற நிறுவனம் அதனை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தால் விமான நிலையம், விமான நிலைய பணியாளர்கள், விமான நிலையத்தினுடைய அமைப்புகள் அதை தயாராக இருக்கின்றன. ஆகவே இதிலே நடைமுறை பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் கிடைத்த தகவல். ஆகவே இந்த வாரம் அதை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அறிய முடிகின்றது. மண்ணெண்ணெய் தொகை கிடைக்கும் பட்சத்திலே நாங்கள் சகலருக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மீனவர்களுக்குரிய கோரிக்கையும் அவர்களுடைய அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு எத்தனை லிட்டர் அவங்க தேவை என்ற விஷயத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே இதிலே இந்த எங்களுக்கு அந்த மண்ணெண்ணெய் போதுமான அளவு கிடைக்காத நிலைமை தான் எங்களுடைய இந்த ஒரு சிரமத்துக்கு காரணமாக இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.